அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த பதிவில் தனுசு ராசிக்கு மாசி மாத ராசி பலனை பார்ப்போம். இந்த தனுசு ராசிக்கு இரண்டாம் பாவகமான மகரத்தில் புதன், சுக்கிரன், சனி, குரு போன்ற நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதத்தின் தொடக்கத்தில். இதில் குரு வந்து நீசபங்க ராஜயோகம் பெற்றாலும் கடந்த மாதத்தோட பிற்பகுதியில் அஸ்தங்கம் ஆயிட்டார். அந்த அஸ்தங்க தோஷம் பெற்றதுனால எதிர்பார்த்த லாபங்கள் குறைஞ்சிருக்கும். பதவி உயர்வை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது தடங்கள் ஏற்பட்டிருக்கும். சுபகாரியத்தில் தடங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். அதே போல் ஒரு வீட்லேயோ அல்லது குடியிருக்கக்கூடிய பக்கத்து வீட்டார்கிட்டையோ கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாகனத்தில் கூட சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்க சான்சஸ் இருக்குது. இப்போது இந்த குரு பிப்ரவரி 21ஆம் தேதி அஸ்தங்க நிவர்த்தி பெறுகிறார். அஸ்தங்க தோஷத்துலேருந்து நிவர்த்தி பெறுகிறார். அப்போருந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரும். அதாவது உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்களுக்கு வந்து பக்க அக்க இருக்கவங்களோட சண்டை சச்சரவுகளோ அல்லது உறவு பகைகளோ இவையெல்லாம் வந்து முறியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் வந்து வசூலாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் அல்லது வருமானம் குறைவு வந்து ஓரளவுக்கு நிவர்த்தியாகி உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அதாவது பணம் வரும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். போன மாதத்தை விட இந்த மாதம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆனால் அது பிப்ரவரி 21ஆம் தேதிக்கு பிறகு தான் இது நடக்கும். இப்போ புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்க வக்ரம் பெற்றிருக்கார். அதனாலேயும் உங்களுக்கு 7ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவத்துக்கும் உரிய புதன் பகவான் வக்ரம் பெறும் காலத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கணவன் மனைவியோடு சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையின்மை, அதே போல் தொழிலில் வந்து எதிர்பார்த்த லாபங்கள் இல்லாத இருக்கிறது, அதே போல் பதவி உயர்வு எதிர்பார்க்குறீங்க அல்ல ஒரு வேலைக்கு போகிறவங்க ரெஸ்பான்ஸு இல்லாமல் இருக்கும். அதே போல் ஒரு வேலையை புதுசாக தேடினீங்கனாக அதில் ஒரு அலைச்சலும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் வேலை கிடச்சிருக்காது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க புதன் வந்து உங்களுக்கு வந்து வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதாவது பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு பிறகு வந்து குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமை ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல்கள் ஏற்படும். நண்பர்களில் இருந்த கருத்து வேறுபாடு மறையும். தொழில் கூட்டாளிகளோட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது மறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் தொழிலும் வந்து கொஞ்சம் முன்னேற்றமான பாதையில் அடியெடுத்து வைக்கும். பணமும் கொஞ்சம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். பழைய வாடிக்கையாளர்கள் கூட உங்கள்கிட்ட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு பேனல் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வரத்துக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. பொதுவாகவே இந்த மாதம் வந்து கொஞ்சம் பிற்பகுதியிலேருந்து நல்லாயிருக்கு. போன மாதம் பிற்பகுதியிலேருந்து கொஞ்சம் கெட்டு போனது வந்து கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டதெல்லாம் இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க பிப்ரவரி 22ஆம் தேதி வந்து சுக்கிரன் வந்து 3ஆம் பாவகத்துக்கு போகிறாரு. அதே போல் வந்து புதனும் வந்து மார்ச் 7ஆம் தேதி வந்து 3ஆம் பாவகத்துக்கு போகிறாரு. ஸோ 3ஆம் பாவகம் வந்து சூரியன், புதன், சுக்கிரன் இது ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடியது. நீங்கள் வந்து முயற்சி செய்ய முயற்சிகள்லாம் வெற்றியை ஏற்படுத்தும். நல்ல சிந்திச்சு நல்ல வந்து நல்ல புத்தி கூர்மையோடு அந்த முயற்சிகளை நீங்கள் செய்வீங்க. அதனால் நல்ல உங்களுடைய தகவல் தொடர்பால் உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக கிடைக்கும். நிறைய வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து செலவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பதவி உயர்வு அந்த நேரத்தில் உங்களுக்கு சாத்தியமாகும். அல்லது வேலைவாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு, தனியார் வேலைவாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் 3ஆம் இடத்தினால வந்து உங்களுக்கு இளைய சகோதரர் சகோதரி வகையிலையும் உங்களுக்கு ஆதரவு ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் சுக்கிரன் 11க்கும் உரியவனாக வர்றதுனால உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரி வகையில் இருந்த மனக்கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அதெல்லாம் கூட நீங்கி ஒரு நல்ல ஒரு சுமூத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் 5க்குரிய செவ்வாய் பிப்ரவரி 18ஆம் தேதி 6ஆம் பாவகத்துக்கு போகிறார். அந்த 6ஆம் பாவகத்தில் செவ்வாய் வந்து ராகுவோடு சேர்ந்து இருப்பார். 5க்குரியவனும் 12க்குரியவன் 6ஆம் பாவகத்தில் போகிறது வந்து ஒரு விபரீத ராஜயோகம் தான். இன்னொன்று சொல்லப்போனாக நோய்வாய்ப்பட்டிருந்தால் அதுக்கு உரிய மருத்துவம் அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் எதிர்ப்புகளை நீங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எதிரிகள் மூலம் வந்து கூட உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். குழந்தைகள் வகையில் வந்து நீங்கள் ஏற்பட்ட மன வருத்தம் அல்லது விரைய செலவுகள் கொஞ்சம் குறையும். பிள்ளைகளால் வந்து நீங்கள் பெருமை அடைவீங்க. பிள்ளைகள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனையும் ஆன்மீக நாட்டமும் தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்துவார். இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணுன்னாக வக்ர நிவர்த்தி காலத்திலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல காலமாகனு சொல்லலாம். பிப்ரவரி 14ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அப்புறந்தே தொழிலில் ஒரு ஏற்றம் ஏற்படும். பொருளாதாரமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்.
பணம் வரவு கொஞ்சம் வர ஆரம்பிக்கும், நிலுவைத் தொகையெல்லாம் கொஞ்சம் வசூலாகும், புதிய வாடிக்கையாளரும் பழைய வாடிக்கையாளரும் உங்களை தேடி வருவாங்க, பதவி உயர்வு எதிர்பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதே போல் பிப்ரவரி 21ஆம் தேதி வந்து குரு வந்து அசங்க நிவர்த்தி ஆகிறார். அப்போ இருந்து உங்களுக்கு எல்லா ராஜயோகமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது கையில் பணம் தங்கும், மகிழ்ச்சி குடும்பத்தில் நிலவும், அதே போல் ஆரோக்கியம் சீராகும், குடியிருக்கக்கூடிய வீட்டை மாற்றியோ அல்லது வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ உங்களுக்கு அகலக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் குறையக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்கிறது. அதுபோல் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து பல சிறப்பான நிகழ்வுகள் நிகழும். ஆக நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக உங்கள் நண்பர்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ண மறக்காதீங்க. எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் கொடுங்க. உங்கள் ஆதரவுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். நன்றி.